ஏன் தயங்கற? வா மாமா. இல்ல மாமா. பிரகாஷ் நான் பேசுறேன். ஒண்ணு ஆகாது வா. ஒட்டுமொத்த ஏரியாவே தண்ணில மிதக்குது. கார் சிலிண்டர்லாம் வெள்ளத்துல போகுதுனா பாருங்களே. ச்சே. இந்த வீட்லயே அதேதா, இந்த டிவிலயே அதேதா. ஏய் ஏன்டா ஆப் பண்ற? வாங்க தேவராஜ். வாங்க சக்காரு. இவரதுக்கு இங்க வந்திருக்காரு. சத்யா கிட்ட நான் ஒத்துக்கலன்னதும் இவரே நேர்ல வந்துட்டாரோ? என்ன சத்யா, மாமாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்லங்க, நான் தான் சத்யாவை கூட்டி. சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எதிர்பார்த்து வந்த விஷயம் நடக்காது. உங்க மாப்பிள்ள கார்த்திக் எல்லை மீறி போனாரு. எல்லாத்துக்கும் மேல என்ன ஜெயில வச்சாரு. அதுவும் நான் பண்ணாத தப்புக்காக. நான் லஞ்சம் வாங்கினா அது இதுன்னு சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ண வச்சாரு. அதோட வருத்தம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சாரி சார், என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. சத்யா கேட்டப்பவே கட்டன் ரைட்டா சொல்லிட்டேன். அவ உங்ககிட்ட சொல்லலையா பிரகாஷ்? இல்லம்மா, பண்ணாத தப்புக்காக ஜெயில அனுபவிச்ச வேதனை எனக்கு மட்டும் தான் தெரியும். எல்லாத்துக்கும் மேல வீட்டு விஷயமா நெருக்கடியில இருந்தப்போ நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். தம்பி சாரி சார், என்னோட முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். இது உங்க பொண்ணோட பிரச்சனை. டைவர்ஸ் பிரச்சனைனா அதை நீங்க தான் டீல் பண்ணணும். சத்யா என் பேச்சை கேட்காம எதுவும் செய்ய மாட்டான். சாரி, நீங்க போலாம். பிரகாஷ் இவ்வளவு பிடிவாதமா பேசாதப்பா. சத்யா சொல்றது கேளுடா, சுஜாதாவோட வாழ்க்கடாது. அவளும் நம்மளுக்கு தங்கச்சி மாதிரி தான. சும்மாடா, ஒரு கோடி கொடுத்து லஞ்ச வாங்கணும்னு உள்ள தள்ளனா அந்த வருத்தம் தெரியாது. தம்பி அப்படி எல்லாம் பேசாதீங்க. சார், நீங்க தப்பு பண்றீங்க. இது சரியா இருக்காது. தம்பி, கேஸ வாபஸ் வாங்கியாச்சு. கேஸ வாபஸ் வாங்கியாச்சா? எப்படி? இல்லப்பா, சத்யா சொல்லிட்டா. டேய் பிரகாஷ், அமைதியா இருப்பா. அப்போ என் பேச்ச மீறி கேஸ வாபஸ் வாங்கியிருக்கல்ல? பிரகாஷ் என்னடா இது? இந்த விஷயமா யாரும் பேச வேண்டாம். எப்படி எப்படி மனசு வந்துச்சு? அப்ப நான் என்ன சொன்ன, எதுக்கு சொன்னேன்னு யோசனை வரல. உன் நினைப்பெல்லாம் மாமா குடும்பத்து மேலதான் இல்லையா? பிளீஸ்ங்க, என்ன மன்னிச்சிருங்க. பிரகாஷ், சுஜாதா அவளாவே போய் டிவோர்ஸ் வாங்க போயிட்டா. நமக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவளாவே போய் டைவர்ஸ் வாங்க போயிட்டா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்களுக்கு போன் மேல போன் போட்டேன், லைன் கிடைக்கல. நான் உங்ககிட்ட கேட்காம செய்யக்கூடாதுன்னு நினைச்சுதான் போன் பண்ணேன். ஆனா நிலைமை கை மீறி போனதுனாலதான். ஆமா தம்பி, சுஜாதா அவளாவே போய் இதுக்கு எனக்கு அவளுக்கு இருக்கிற பிரச்சனை. வெளியே போறீங்களா? டேய் பிரகாஷ், டேய் பிரகாஷ், என்னடா இது? வயசுக்கு மரியாதை கொடுற. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நேத்து நைட்டே இது விஷயமா பேச வேண்டாம், நிறுத்திக்க. நமக்குள்ள பிரச்சனை வரும்னு அவ்வளவு நாசுக்கா எடுத்து சொல்லியோ காலையில கடுப்பேத்தனா. இப்ப கேஸ் வாபஸ் வாங்கிட்டு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல தம்பி, கேஸ் நீங்க வெளியே போறீங்களா? ப்ளீஸ் மாமா, நீங்க போங்க. இல்ல சத்யா, என்னால உனக்கு. மாமா ப்ளீஸ், மாமா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
ஏன்டா இப்படி கோவப்படுற? ஏன் கோவப்படுறனா? டேய், ஏன் பேச்ச மீறி அந்த துரோகியை வெளியெடுத்திருக்காடா? நான் அத்தனை சொல்லியும் அதெல்லாம் மறந்துருக்கா? போஸும் கண்ணு மறைச்சிருக்க. அப்போ அவளுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? இல்ல அப்படி சத்யா, அன்னைக்கு ராஜு உள்ள இருந்தப்ப நான் அவ்வளவு தூரம் கெஞ்சிரனே, நீ என்ன சொன்ன சொல்லு? ஒரு தம்பியா அண்ணனை வெளியெடுக்கணும்னு நினைச்சேன். ஸ்டேஷன்ல பேசும்போது வீட்டுல பேசி ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொன்னேன். உங்ககிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்ன? சட்டத்தை மீறது தப்புன்னு சொன்ன. கெஞ்சிரனே, ராஜு பாவம்னு நான் சொன்னேன், ஆனா சட்டப்படி இதான் சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் உன்னை கேட்டிருப்பேன். ஸ்டேஷனுக்கு போன போட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு உன் வார்த்தையை ஏன் வார்த்தையா சொன்னேன். ஒரு பொண்டாட்டியா நான் உன்னை மதிச்சேன், ஆனா நீ புருஷனுக்கு என்ன மதிச்சியா சொல்லு. ராஜ் விஷயமா ஏதாவது செய்யணும், குடும்பமே உன் காலை விழுந்து கெஞ்சிரும், அதுவும் காதல ஏறல. ஆனா உன் மாமா ஒரு பொண்ணு வாழ்க்கைனதும் எதையும் யோசிக்க மாட்டேன். இத நான் துரோகமா நினைக்கிறேன். நிலைமையை புரிஞ்சுக்கடா. அத்தை, பிரகாஷ் சரியா தான் சொல்றாரு. என்னக்கா நீங்களும் இப்படி பேசினா எப்படி? இல்ல சத்யா, பிரகாஷ் சொன்னது வாஸ்தவமான பேச்சு. அன்னைக்கு நான் உன்கிட்ட அவ்வளவு கெஞ்சினே, நீ கேட்டியா? கேக்கலையே. ஆனா உன் மாமா ஒரு போன் பண்ணதும் நீ கேஸ வாபஸ் வாங்கிட்ட. ஆமா தலக்கா, நாம என்னதான் உறவா இருந்தாலும் அவங்க மாமா இல்லையா? தாடாட்டியும் தசதா ஆடும் இல்லையா? நான் யாரோ தானே? ஐயோ மாமா, என்ன மாமா நேரம் தெரியாம பேசுறீங்க? இது நியாயமா சொல்லுங்க. அப்ப நீ செஞ்சது மட்டும் நியாயமா? ஏண்டா இந்த விஷயத்துல நீ இவ்வளவு பிடிவாதம் படிக்கிற? பிடிவாதமா? யார் இங்க இவளோட மாமா வந்து காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டாரு. அங்க ஆபீஸ்க்கு அந்த அன்னபூர்ணி வந்து என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? மொத்த ஆபீஸ் முன்னாடியும் இல்லாம எத்தனை வாட்டி என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுருப்ப? அவ்வளவு ஏன்? உன் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட எவ்வளவு வேணும்னு கேட்காம பிளாங்க் செக் கொடுத்தவங்களா நாங்க? அதெல்லாம் கூட மறந்துட்டியா? நன்றி கேட்டவனே, ஒரு பெத்த தாயோட வயித்துல அடிச்சிங்கல்ல, அதனால தாண்டா உன் பொண்டாட்டியோட வயித்துல எதுவுமே தங்கல. என் பையனை தண்டிச்சு பெத்த வயிற பத்தி எரிய வச்சிட்டீங்கல்ல, உன் பொண்டாட்டிக்கு கடைசி வரைக்கும் கர்ப்பமே தங்கவே தங்காது. கேட்ட உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அங்க கேட்ட எனக்கு மனசு எப்படி கொதிச்சிருக்கும். இவளுக்கு தெரிஞ்சா இவ மனசு என்ன பாடுபடுன்னு யார்கிட்டயும் சொல்லாம என் மனசுக்குள்ளே வச்சிருந்தேன். அவங்க பையன் தப்பு பண்ணதுக்கு ஏ சத்தியா என்ன பண்ணுவான்னு நான் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க இவ கேச வாபஸ் வாங்கிட்டு நினைக்கிறான். அப்ப என்ன யாரு நினைச்சா? அந்த அண்ணன் பொருள் என்ன நினைப்பாங்க? போதும், எல்லாம் முடிச்சுட்டேன். தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்ப? இத்தனை நாளா நீ பாத்துக்கிட்டு இருந்த உன்னுடைய புது பிரகாஷ இனி பழைய பிரகாஷா மாத்திடாத.
ரிசர்வேஷன் செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.